ஏஸ்குவர் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனலோட மற்றொரு வீடியோவுக்கு உங்களை எல்லாத்தையும் வர வைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து வ்ளாக் பற்றியோ இல்லை மற்ற இடங்களை பற்றியோ எதுவுமே கிடையாது. என்னடா இவன் ஒன்று இங்கே இருந்தாவது பேசுவான், இல்லை ஏதாவது ஒரு ஊரில் போய் உட்காந்துட்ருப்பான், பட் ஆனால் இப்போ வீட்டில் உட்காந்துருக்கானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நிச்சயமாக திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் எப்படி நான் இந்த வ்ளாக்குள்ளே வந்தோம். ஸோ இது வரைக்கும் இங்கே வ்ளாக்ஸ் கடந்து வந்த பாதை, அப்புறம் வேறு என்னென்ன பண்ணோம், வீடியோஸ் வ்ளாக்ஸ் இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரி ஓகே, ஃபஸ்ட் இந்த வ்ளாக்குள்ளே நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் எக்ஸ்ப்ளோர் அப்படின்றது நான், அருண் ஹர்ஷத், அப்புறம் இன்னொரு பேர் வந்து அருண், அவனுக்கு வந்து ஏ. ஸோ ரெண்டு பேருக்குமே ஏ இருக்கிறதுனால ஏ ரெண்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் அடையார் ஆனந்த பவன் பார்த்துருக்கீங்களா, ஏ டு பின்னு சொல்லுவாங்க, அடையார் ஆனந்த பவன் ஏ ஏ வரலாம் அது மாதிரி. ஸோ பேர் வச்சாச்சு. ஸோ எப்படி இதை ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸு, இதுக்கு மட்டும் ரெண்டு பேருமே சென்னையில் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி ஒர்க் பண்ணும்போதே நாங்கள் நிறைய இடங்கள் சுற்றியிருக்கோம். அந்த இடங்களை நாங்கள் அன்றைக்கி வ்ளாக் பண்ணி போட்டிருந்தாலே இன்றைக்கி நாங்கள் எங்கேயோ போயிருக்கோம். பட் ஆனால் அப்போது அந்த மைண்டில் அந்த தாட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஆனால் வந்து இடையில வந்து இந்த வ்ளாக் நாங்கள் எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேற ஒரு பிஸ்னஸ் விஷயமா அவன் என்னை கால் பண்ணியிருந்தான், நானும் அவனை கால் பண்ணி அதை ரெண்டு பேரும் ரெகுலராக பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, யதார்த்தமாக வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா என்ன அப்படின்னு கேட்டான். சரி ஓகே ஆரம்பிக்கலாம்டா, வ்ளாக்ஸு ட்ராவல் வ்ளாக்ஸ் எல்லாமே. எனக்கு பேசிக்கலாக வந்து ட்ராவலிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு, அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு செங்கல்பட்டுக்கு வந்து சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு வந்தால் ஃபாஸ்ட்டு, பட் ஆனால் வந்து சென்னை திருவான்மியூர் அங்கேருந்து மகாபலிபுரம் அங்கேருந்து செங்கல்பட்டு வந்தால், பட் ஆனால் எனக்கு அப்படி வரதான் பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ட்ராவலிங் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ட்ராவலிங் இது ரொம்ப பிடிக்கும்னு அவனுக்கும் தெரியும், நான் நிறையா இடங்களுக்கு சுற்றி பார்க்க போவேன் அப்படின்னு அவனுக்கும் தெரியும். அவனுக்கு அதே மாதிரி வந்து அவங்க அண்ணன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க, அதனால் வந்து அவனுக்கு வந்து இந்த சிங்கிங் ஃபீல்டில் இந்த ப்ரொடியூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த எழுதுறது, அப்புறம் வந்து இந்த நம்ம வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இதை பண்ணால் என்ன அப்படின்னு டிசைட் பண்ணோம். சரி ஓகே டிசைட் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டோம் வந்துட்டோம். மற்றது எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு எல்லாமே பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த சேனலில் நம்ம என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம். ஸோ அப்போ டிசைட் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியரான பேராக இருக்கணும், நல்ல எல்லாருக்குமே வந்து சொல்லக்கூடிய பேராக இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் ஆனால் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தாட்டே இல்லை பேர் வைக்கிறதுக்கு, கிட்டத்தட்ட 6 நாள் 7 நாள் ஆச்சு. ஸோ ரெண்டு பேருமே கலந்து பேசி கடைசியில் வந்து ஏ ஸ்கொயர், ரெண்டு பேரோட பேர் ஏ அதனோட ஸ்கொயர் எக்ஸ்ப்ளோர். நம்ம இந்த சேனல் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பற்றி மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ வேறு எதை பற்றி இந்த சேனல் இருக்காது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஏ ஸ்கொயர் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னே பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி பேர் வச்சாச்சு. ஸோ ஆக்சுவலாக பேர் வச்சோடனே எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இன்னொரு பெரிய குழப்பம், பேர் வைக்கிறது பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது, என்ன பேர் வைக்கலாம் வைக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, எந்த இடத்துலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் வீடியோ நல்ல மெமரபிள் வீடியோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ரொம்பவே பயங்கரமான குழப்பமாக இருந்தது. ஸோ அப்போ தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து கேரளா பக்கம் எங்கள் ஊர்லேருந்து, ஸோ இங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன சொன்னால், இங்கிட்டு வேணாம் நம்ம தூத்துக்குடி ராமேஸ்வரம் அந்த மாதிரி அந்த சைட் போகலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ இப்படி ரெண்டு பேருமே ரெண்டு லொக்கேஷன் சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்கிடையில் வந்து நான் மாற்றினேன், மதுரை போகலான்னு, அப்புறம் காரைக்குடி போகலான்னு, இந்த மாதிரி நாங்கள் பிளான்ஸ் நிறைய லொக்கேஷன்ஸ் நிறைய மாற்றிட்டே இருந்தோம். பட் ஃபைனலாக வந்து நான் எனக்கு ஒரு தாட் வந்தது என்னென்ன அப்படின்னா, இந்தியாவோட ஸ்டார்டிங் பாயிண்டான கன்னியாகுமரி. ஸோ என்னோட கன்னியாகுமரி வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வேணால் நான் இப்போ வந்து உங்களுக்காக மேலே டேக்கில் போடுறேன் பாருங்கள். அந்த கன்னியாகுமரி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எல்லாருமே கன்னியாகுமரி வந்து இந்தியாவின் முனை அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் அது கிடையாது, இந்தியாவின் ஆரம்பமே கன்னியாகுமரி தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இந்தியாவின் ஆரம்பமான கன்னியாகுமரியிலேருந்து எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணி ரெண்டு பேரும் கன்னியாகுமரி போனோம். நான் வந்து எங்கள் ஊர்லேருந்து திருநெல்வேலி போயிட்டேன், அவனும் திருநெல்வேலி வந்துட்டா, ரெண்டு பேரும் அங்கேருந்து ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ளாக் நாங்கள் பண்ணுற இடம் வந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்கும், அந்த கார்டு மேலே போடுற பாருங்கள். அங்கேருந்து ஆரம்பித்து அப்படின்னு நாங்கள் நேராக கன்னியாகுமரி போகிறோம். கன்னியாகுமரி போகிற வரைக்கும் ஒரு வீடியோவாக வ்ளாகாக பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி பெஸ்ட் மொமெண்ட்டான சன்ரைஸ் மொமெண்ட்டை நாங்கள் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேப்சர் பண்ணி சன்ரைஸ் பற்றி கொஞ்சம் விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள்லாம் பேசினேன். அது நிறைய பேர் வந்து பர்சனலாக நல்லா இருந்தது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் வீடியோவே என்னை நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. நிச்சயமாக வந்து அவனும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தான், நானும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். ரெண்டு பேருமே சேர்ந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி ரொம்ப சமாளிச்சுட்டு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால்
இருந்தாலும் அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த வீடியோ பண்ணும்போதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். ஸோ அப்படி கன்னியாகுமரியில் ஸ்டார்ட் பண்ண வீடியோ அது, அந்த கன்னியாகுமரி வீடியோஸ் பார்த்துட்டு நிறையா பேர் வந்து எங்களை பாராட்டினாங்க. எவ்வளோ தைரியமாக வந்து இப்படி இவ்வளோ பேருக்கு இப்போ ஆக்சுவலாக சன்ரைஸ் பார்க்குற அன்னைக்கு ஒரு 32 எப்படி சொல்கிறது ஒரு சுமார் ஒரு 30,000 பேர் 40,000 பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாத்துக்கும் இடையில நான் பேசினேன். பட் ஆனால் யாருமே வர்றவங்களாமே பார்த்துட்டு போகிறாங்க, என்னடா பண்ணுறாங்கன்னா. அவங்கள பொறுத்த வரைக்கும் சும்மா ஏதோ பேசி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிதான். பட் ஆனால் நம்ம வந்து அதுக்காக பண்ண எஃபோர்ட்ஸ் இதெல்லாமே நிறையா இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2 வீடியோஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ 3rd வீடியோவாக நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா, 3rd வந்து கன்னியாகுமரியிலே ஷாப்பிங் செஷன் ஒன்று வச்சோம். ஸோ கன்னியாகுமரியில் நிறைய ஷாப்ஸ் இருக்குது, அந்த ஷாப்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஷாப்பிங் வீடியோ மாதிரி ஒன்று எடுத்தோம். ஸோ அதோட கார்டு மேலே இருந்து பார்த்துக்கோங்க. அந்த ஷாப்பிங் வீடியோஸில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. அதாவது இப்போ இப்போ எங்களுக்கு ஆக்சுவலாக கன்னியாகுமரியில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணது 3 வீடியோஸ். 3 வீடியோஸில் 1K மேலே போனது என்னமோ ஷாப்பிங் வீடியோஸ் தான். ஷாப்பிங் வீடியோ அவ்வளோ பிடிச்சிருந்தது நிறையா பேர் சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து அதில் நிறையா சஜஷன் சொன்னாங்க, நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம், உங்கள் வாய்ஸ் இதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எங்களுக்கு ஃபஸ்ட்டு இது ட்ரிப் அது, அதனால் வந்து எங்களால் வந்து அதெல்லாம் சரியாக கோஆர்டினேட் பண்ணி எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே இது வந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. சிலர் வந்து அந்த கமெண்ட்ஸ்லேயே வந்து இந்த பொருளோட விலை என்ன, இந்த பொருளோட விலை என்ன அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் ரிப்ளை பண்ணோம். அது மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது இருந்தால் வீடியோ பாருங்கள், நீங்கள் எப்போ வேணாலும் அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா பர்சனலாக எனக்கு வந்து இன்ஸ்டாலேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ எல்லாத்துலேயுமே மெசேஜ் பண்ணுங்கள். ஏஸ்குவர் எக்ஸ்ப்ளோர் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் யூடியூப். யூடியூப்பில் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஏஸ்குவர் எக்ஸ்ப்ளோர் வந்து இருக்குது. ஸோ ஏஸ்குவர் எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல் வந்து இப்போது சோஷியலாக வந்து நல்லா கனெக்டட் ஆகிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்து இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எங்களோட எல்லா அப்டேட்ஸையுமே இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதாவது எப்படின்னா, நாங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிளான் பண்ண உடனே நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறது, போயிட்டுருக்குது, என்ன பண்ணுறோம் இது அப்படிங்கிறத ஃபுல்லாக நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதன் மூலமாக என்ன அப்படின்னா, அந்த ஏரியாவில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து குற்றாலம் போகிறேன் அப்படின்னா, குற்றாலத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டாவில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி அப்டேட் பண்ணும்போது நீங்கள் குற்றாலமோ இல்லை பக்கத்தில் ஊரையோ இல்லை உங்களுக்கு குற்றாலம் போகிறது பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் அந்த இதில் எனக்கு சேட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். எங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது நாங்கள் ஓகே, நாங்கள் இந்த டேட்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கும் கோயின்சிட் ஆச்சுன்னா ரெண்டு பேருமே குற்றாலத்தில் மீட் பண்ணலாம். ஸோ வியூவர்ஸ் கூட நம்மளும் சேர்ந்து அந்த இடங்களில் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சின்ன தோணுது. அதனால் வந்து இது வந்து எப்படின்னா, அவங்க வியூவர்ஸ் கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அவங்க விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க, நம்ம விஷயங்கள் ஷேர் பண்ணலாம், அவங்களோட விஷயங்கள் நல்லா இருக்கிற விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அதை சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் நான் எங்கே போனாலும் நான் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து போகிற இடங்களில் வந்து கேப்சர் இமேஜஸ் கேப்சர் பண்ணுவோம்ல, அந்த இமேஜஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாவில் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ ஓகே, 3 வீடியோ கன்னியாகுமரியில். ஆக்சுவலாக நான் கன்னியாகுமரியில் இன்னொரு வீடியோ ஒன்று எடுத்தோம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஃபுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுட் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கும்போது எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு. பிகாஸ் வெளியில் பேசிடலாம், ஒரு ஆள் போயிடுவாங்க, ஒரு ஆள் வருவாங்க. பட் ஆனால் ஒரு ஃபுட்டு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நம்ம வந்து இப்படி பண்ணுறதுன்றது எனக்கு வந்து ரொம்பவே பயமாக இருந்தது. பிகாஸ் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சாப்பிட்ற டைமும் அவங்க சாப்பிட்ற டைமும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ அவ்வளோ நேரம் ரெஸ்டாரண்ட்டில் இருப்பாங்க, அவங்க எல்லாருமே நம்மளே பார்த்துட்டு இருப்பாங்களே எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப அன்ஈஸியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதெல்லாம் வந்து அப்புறம் ஓரளவுக்கு அருண் நான் வேணவே வேணாண்டா அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அருண் என்ன ரொம்ப சம்பாதிச்சு வா ஃபுட் வீடியோ பண்ணியே ஆகணும், ஒரு வீடியோவாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போனோடனே உட்காந்து நாங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அது மலையாளியோட ரெஸ்டாரண்ட், அங்கே போனோம். அங்கே போய் நாங்கள் முன்னாடி வீடியோ எடுக்க போகிறோம்னு சொன்னால் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அவங்க எப்படா நாங்கள் வருவோன்ட்டு இருந்தோம் போல, அந்த மாதிரி போனோன்னே ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்புறம் நாங்கள் போய் கேமராலாம் ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாமே இந்த செட்டப்லாம் ரெடி பண்ணிவிட்டு வீடியோஸ் எல்லாமே எடுத்துட்டோம். பட் ஆனால் அந்த வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணல, ஏன்னா அதில் வந்து நிறையா கரெக்ஷன்ஸ் இருந்தது, நிறையா இது இருந்தது. இதனால் அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், போட்டுருவோம். அதனால் ஒன்றும் இல்லை, கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டு விட்றேன். அதே மாதிரி அது வீடியோ எடுத்து போடல. நாங்கள் போடாமல் வச்சுருக்கிறது அது மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. நான் அதெல்லாம் ஒவ்வொரு செஷனில் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஏஸ்குவர் எக்ஸ்ப்ளோரில் இதெல்லாம் இருக்குது. இந்த அதாவது இந்த இடங்கள்லாம் போகிறோம், இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோடய பிளான், நெக்ஸ்ட் பிளான் வந்து கர்நாடகா பேஸ்டாக இருக்க போகுது. ஸோ கர்நாடகாவில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கூர்க் போக போகிறோம். கூர்க்குக்கு அடுத்து அப்புறம் முருகேஸ்வர் டெம்பிள் தெரியும் எல்லாருக்கும், அங்கே போக போகிறோம். அப்புறம் ஹம்பி, ஹம்பியில் வந்து எங்களுக்கு ஒரு 3 டேஸ் to 4 டேஸ் பிளான் இருக்குது. ஸோ கர்நாடகா பிளான்னு அப்புறம் ஹம்பி முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டர்ன் மைசூர் வந்து
மைசூரில் ஒரு 3 days இந்த மாதிரி நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் பேஸ்ட் ஆன் கர்நாடகாவாக தான் இருக்கும். இது வரைக்கும் இருக்க வீடியோஸ் எல்லாமே கேரளா வந்தது. ஸோ இப்போ நான் கன்னியாகுமரி வீடியோஸ் முடிச்சுட்டு அந்த செஷன் வந்துடுறேன். ஸோ கன்னியாகுமரி வீடியோஸ் முடிச்சாச்சு. ஸோ கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இந்த 3 videos எடுத்து இதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, கன்னியாகுமரிக்கு அடுத்து ஸோ கன்னியாகுமரிக்கு அடுத்து வந்து அருண் வந்து எங்கள் ஊருக்கு வந்தான். ஸோ அப்படி எங்கள் ஊருக்கு வரும்போது, ஸோ என் சேனலில் தான் பார்த்துட்டு இருக்கேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு, அருண் எங்கள் ஊருக்கு வந்தான். எங்கள் ஊருக்கு அருண் வரும்போது எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு என்ன கேட்டான். நான் வந்து நிறைய இடங்கள் சொன்னேன், நிறைய இடங்கள் இருக்கவும் செஞ்சுது. பட் ஆனால் அவனுக்கு டைம் இல்லை, பிகாஸ் அவன் 2 days லீவில் வந்திருந்தான். 2 days லீவில் வந்திருந்தான், நானும் எனக்கு வந்து 2 days தான் பிஸ்னஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 days தான் எனக்கும் லீவ் இருந்தது. ஸோ சாட்டர்டே சண்டேஸ் நாங்கள் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு சாட்டர்டே வந்து பருந்தும் பாறை போனோம். பட் ஆனால் அப்லோட் பண்ணதாக தான் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பருந்தும் பாறை போனோம் சாட்டர்டே, பருந்தும் பாறையில் போய் வீடியோஸ் எடுத்தோம். ஸோ பருந்தும் பாறையில் அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. மறுநாள் அடுத்த நாள் வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெசார்ட் போனோம். ஒரு உண்மையில அது எங்களுக்கு வந்து ஒரு ஆம்பியஸ் ஒரு இது உள்ள ரெசார்ட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னென்னு தெரில, பிகாஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஆள்கிட்ட போய் பேட்டி எடுக்கிறேன் இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பேட்டியை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட பேட்டிலாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. நிச்சயமாக வந்து அதை விட நான் பெட்டராக ட்ரை பண்ணுவேன். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நிறையா ரெசார்ட் ரிவ்யூஸ் நிறையா வச்சுருக்கோம். ஒன்றும் இது இல்லை, நீங்கள் வந்து உங்கள் கண்களுக்கு வந்து விருந்தளிக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் வந்து நீ அடுத்து வந்துகிட்டே இருக்கும், நிச்சயமாக பாருங்கள். ஸோ அடுத்து வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்ட் ஃபார்முக்கு அடுத்து திருப்பி ராமக்கல் மேடு போனோம். அவ்வளோதான் இந்த ட்ரிப்பில். அந்த கம்பம் ட்ரிப் வந்தப்போ 3 videos போட்டான். ஸோ 3, 3, 6 வீடியோஸ் ஆகிடுச்சு. இடையில ஒரு சின்ன சின்ன வீடியோஸ்லாம் போட்டோம். அதெல்லாம் வந்து அந்த வீடியோஸ் எடுக்கும் போதே நடந்த ஒரு சின்ன இப்போ இந்த ஃபார்ம் வீடியோனா, ஃபார்ம் வீடியோவில் பார்ட் 2 இருக்கும், பார்ட் 1 பார்ட் 2 இந்த மாதிரி. ஸோ எங்களுக்கு இதில் என்ன ஒரு பெரிய இதுனா, கம்பமில் வச்சு எடுத்த ஒரு ராசி, கம்பமில் வச்சு எடுத்த 3 videosமே 1000 views தாண்டிடுச்சு. 1000 views தாண்டிடுச்சு அப்போயே, அதாவது இப்போ வந்து 3000 மேலே இருக்குது. கிட்டத்தட்ட ராமக்கல் மேடு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 3K கிட்ட இருக்குது. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்ட் ஃபார்மில் நாங்கள் எடுத்த வீடியோ வந்து 1.4K கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நெல்லை டு இடுக்கி ரோட் ட்ரிப், அதாவது பருந்தும் பாற வீடியோ வந்து அதுதான் 1.1K இருக்குது. ஸோ நல்ல வியூஸ்லாம் நிறையா வர ஆரம்பிச்சது. இப்போ நாங்கள் செகண்ட் ஃபேஸ் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்ட் ஃபார்மில் போட்ட செகண்ட் ஃபேஸ் வீடியோ வந்து அது ஒரு கொஞ்சம் ஓரளவு வந்தது. அதுக்கப்புறம் வந்து 2-3 ஃபேக்ஸ் வீடியோ போட்டோம். அதுக்கடுத்து வந்து நான் போன ட்ரிப் வந்து கொச்சின் போனேன். ஸோ கொச்சின் நான் போய் வந்து டோட்டலாக வந்து 4 videos கிட்டே எடுத்தேன். பட் ஆனால் நான் அப்லோட் பண்ணது 3 பண்ணிட்டேன். ரெண்டாவது லேட்டராக ஒன்று பண்ணேன். எங்கே கொச்சின் எங்கெங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொச்சினில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொச்சின் பிளாக் ஒன்று போட்டிருந்தேன். ரெண்டாவது வந்து கொச்சினில் வந்து இந்த போட் ரைடு ஒன்று இருந்தது, அது ரொம்ப விலை கம்மியான போட் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருந்தேன். அடுத்து வந்து தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் கொச்சி அப்படின்ற ஒரு ஹெரிட்டேஜ் பிளேஸ் போயிருந்தேன். ஸோ அங்கே ஹெரிட்டேஜ் வாக் அட் ஃபோர்ட் கொச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து ஜூ டவுன்னு சொல்லி ஒரு வீடியோ நான் எடுத்து வச்சுட்டேன். பட் ஆனால் அப்லோட் லேட்டாக பண்ணியிருக்கேன். வந்து மதுரை ஃபேமஸ் ஜிகர் தண்டா அப்படின்னு சொல்லி ஜிகர் தண்டா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஜிகர் தண்டா வீடியோஸில் பயங்கரமாக இடி ஜிகர் தண்டா வீடியோஸ் இதெல்லாம் ஊரில் பயங்கரமான மழை இடிலாம் இடி இடிக்குது. பட் இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்தது, இப்போ வந்து நல்லா மழை பெய்யுது. ஸோ இப்போ நான் சொல்லிட்டு இந்த ஜூ டவுன் வீடியோ எடுத்துருந்தேன். அப்புறம் வந்து மதுரையில் வந்து 2 videos எடுத்தோம், 3 videos எடுத்தோம் மதுரையில். நான் இந்த ட்ரிப்பில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், நாங்கள் ஒரு ட்ரிப் போட்டோம் அப்படின்னா 3 videos மேலே எங்களால் போகவே முடியல. 3 videos தான் எடுக்க முடியுது. பட் ஆனால் எனக்கு வந்து நிறையா வீடியோஸ் எடுக்கணும்னு ஆசை. பிகாஸ் நிறையா வீடியோஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த ட்ரிப்பில் வந்து ட்ரிப் போகிறது குறையும். பிகாஸ் ஒரு ட்ரிப் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ பார்க்குறதுப்போ வந்து இந்த இடத்துக்கு போயிருக்கோம் அது பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் தோணும். பட் ஆனால் அந்த ட்ரிப்புக்கு கிளம்புறதுலேருந்து ட்ரிப்புக்கு போகிற வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. கிளம்பும் போது ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் பர்மிஷன் வாங்கணும், அது ஒரு பெரிய விஷயம். ஸோ எல்லா வீட்லேயும் நார்மலாக தர மாட்டாங்க. அது எங்கள் வீட்டிலலாம் போக சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு அந்த 2 days மேலே டைம் கிடைக்காது, அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அப்புறம் வந்து டிரான்ஸ்போர்ட், நிறைய இடங்களில் பஸ் இல்லாமல் விடிய விடிய நின்றுருக்கோம். ஸோ சில இடங்களில் இப்போ ஒரு சிட்டிக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே எங்களுக்கு 2 wheelers கிடைக்காது. ஸோ அங்கே 2 wheelers இருக்கான்னு பார்த்தோம்னா 2 wheelers இருக்காது. ஸோ அப்படி ஊர்லாம் எங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. இது எல்லாமே ஃபேஸ் பண்ணி ஒரு ட்ரிப்பு நம்ம போகிறோம். ஸோ குறைஞ்சது ஒரு 5 videos கிட்டையாவது போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம். குறைஞ்சது 5 videos கிட்டையாவது போடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டு ஒவ்வொரு ட்ரிப்பில் போகும்போதும் பிளான் பண்ணுவோம். பட் ஆனால் எங்களால் வந்து 3 videos மேலே எந்த ட்ரிப்லேயுமே எடுக்க முடியல. அதுலேயும் இப்போ லாஸ்ட்டு தான் குற்றாலம் போயிருக்கோம், அதிலலாம் எங்களால் 2 videos தான் எடுக்க முடிஞ்சது.
டைம் இருக்குது. பட் ஆனால் குற்றாலத்தில் எங்களுக்கு அதை சுற்றி வேற எங்கே போகிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. ஸோ அதனால் நாங்கள் அதை பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சேனல் வந்து மோர் தென் 600 மேலே வந்துருச்சு. 600 லைக்ஸ் மேலே, அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்தது. ஸோ சப்ஸ்கிரைப் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மோர் தென் 600 வந்துருக்கு. ஸோ 600 மேலே சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்யூ. இது இந்த வீடியோ வச்சுனா நான் வந்து 500 வீடியோஸ் வரும்போதே 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போதே போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த டயத்தில் நாங்கள் 2-3 ட்ரிப்பில் கண்டினியூஸாக பிளான் பண்ணனால என்னால் வந்து இவ்வளோ ஃப்ரீயாக வந்து பேச முடியல. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது எனக்கு. வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒரு மெயினான விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து என்னோடய சேனலில் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்போ நான்லாம் ஒரு சேனலில் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னா உள்ளே போவேன், நான் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விட்டுருவேன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர்றதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். பட் ஆனால் மெனக்கெட்டு உள்ளே போய் அன்சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஸோ யாரோ கொஞ்சம் பேர் ஒரு 20 to 25 கிட்ட எனக்கு வந்து நிறையா அன்சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு எதாவது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது ஒரு இது உங்களோட இது சொல்லுங்கள். அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்கிறது எங்களை எல்லாமே டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் எங்களை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்கரேஜ் பண்ணுறவங்க தான் அதிகம், 20% வரைக்கும் தான் அந்த 23 பேர் தான் அன்சப்ஸ்கிரைப் ஆச்சு. மற்றபடி எங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்கீங்க, ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி நான் எந்த வீடியோ போட்டாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், பிகாஸ் எனக்கு லைக்கை விட கமெண்ட் தான் ரொம்ப முக்கியம். கமெண்ட்டில் தான் உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லலாம். அப்படி நீங்கள் சொல்லும் போது கண்டிப்பாக அந்த கமெண்ட்டுக்குள்ளே வந்து அந்த நாங்கள் இந்த கமெண்ட்டுக்கு நாங்கள் என்ன டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டுருவேன். ஸோ உதாரணத்துக்கு இப்போ வந்து என்ன ரெட் கலர் டிஷர்ட் போடாதடா அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து அந்த கமெண்ட்டில் வந்து எனக்கு ரெட் கலர் டிஷர்ட் பிடிச்சிருக்கு போட்டிருக்கேன், ஏன் நீங்கள் போடணும்னு சொல்லி கேட்பேன். ஸோ நீங்கள் சொல்லலாம் அந்த கலர் நல்லா இல்லை இப்படி இருக்குது அதனால. ஸோ ஓகே, நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னா சொல்லுங்கள், போகலாம், தாராளமாக போகலாம். நாங்கள் போகிற ட்ரிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண ரொம்ப விருப்பப்படுறீங்கனாலும் சொல்லுங்கள், போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக ஒரு 15 மேலே உட்காந்து பார்த்துட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய நன்றி. தொடர்ந்து இந்த ஏஸ்பர் எக்ஸ்பர்ட் சேனல் வந்து நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். சப்ஸ்கிரைபர்ஸ் துணையுடன் நன்றி.